மதங்களை தாண்டிய மனிதநேயம் சசிகுமார் நடிப்பில் அயோத்தி வருகிற ஏப்ரல் 7 முதல் உங்கள் Z5 ஆப்பிள் குடும்பத்தோடு காணுங்கள். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா பெருமையுடன் வழங்கும் சிம்புவின் அட்டகாசமான நடிப்பில் 10 தள இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நடிகை திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. இத சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அவங்க ரொம்பவே நெகிழ்ச்சியா இந்த போஸ்ட பகிர்ந்திருக்காங்க. சீரியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் திவ்யா ஸ்ரீதர் தெரிஞ்சிருக்கும். சன் டிவில ஒளிபரப்பாகிற செவ்வந்தி அப்படின்ற சீரியல்ல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல் தடவை திருமணமான அவங்களுக்கு அந்த திருமணம் மூலமா ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு. அந்த கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக அந்த முதல் திருமணம் வந்து விவகாரத்துல முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து சீரியல்ல தான் கூட நடிச்சிட்டு இருந்த நடிகர் அருணாவை சில மாதங்களுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்ட திவ்யா ஸ்ரீதர் அதோட தான் கர்ப்பமா இருக்கிறதையும் ரொம்பவே மகிழ்ச்சியா எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, இந்த கப்பல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகல, செகண்ட் மேரேஜ் அவங்களுக்கு பரவாயில்ல ஒர்க் ஆகிருக்கு. அவங்களுக்கு குழந்தை வேற பிறக்க போது, அவங்களோட லைஃப் இப்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்க யாருமே எதிர்பார்க்காத விதமா தன்னோட கணவர் அருணாவை வந்து அவர் கூட செல்லம்மா அப்படின்ற சீரியல்ல கூட நடிச்சிட்டு இருக்கிற அன்ஷிதா அப்படின்ற நடிகை கூட ரொம்பவே நெருங்கி பழகிறதாகவும் இதனாலேயே வந்து தன்னை தவிர்க்கிறதாகவும் இதை பத்தி கேட்க போனா தன்னோட கணவர் தான் ஒரு கர்ப்பிணி அப்படின்றது கூட மதிக்காம தன்னை நிறைய அடிச்சு கொடுமைப்படுத்துறதாகவும் அருணாவை மேல நிறைய அடுக்கடுக்கான புகார்களை வந்து திவ்யா ஸ்ரீதர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை தொடர்ந்து அருணாவை மேல கோர்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்ப அருணாவ் திவ்யா ஸ்ரீதர் இவங்க 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒரு பிரபல இணைய ஊடகத்திற்கு திவ்யா ஸ்ரீதர் அளித்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பலரும் அவனே ஏமாத்திட்டு போயிட்டான், உனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு எவ்வளவோ எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஆனா எந்த உயிரையும் கொள்றதுக்கு யாருக்கும் இங்க எந்த உரிமையும் கிடையாது, கடவுள் கொடுத்த இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியா நான் இன்னுமே கூட வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். இப்போ எனக்கு 9வது மாசம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு 10-15 நாள்ல குழந்தை பிறந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் இன்னமும் கூட தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சுத்தமா ரெஸ்டே எடுக்கிறது இல்லை. எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ பிறக்கிற குழந்தையை சேர்த்து நான் பார்த்தாகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருந்தாகணும், அதற்காகவே நான் ஓய்வே எடுக்காம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில நடிகை திவ்யா தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமா எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காத்திருப்பு நீண்டது ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, என்ன நடந்தது என்பதற்காக அல்ல ஆனால் என்ன நடக்க போகிறது என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இது கடவுளால் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி முதல் திருமணத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, இப்போ இன்னொரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த 2 பெண் குழந்தைகளையும் நல்ல மாதிரியா வளர்த்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது தான் தன்னோட வானா லட்சியம் கனவு அப்படின்னு கூட அந்த இன்டர்வியூல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமா ரொம்பவே எமோஷனலா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ்ல அவங்களோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பொதுமக்கள், அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சேனல்ல இருந்தும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே சினி உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் ஆயிடுங்க. சூப்பர் சீனரு ராஜா ஓ ராஜா தி ராஜலிங்க ராஜா ஆ அகுஜா குஜா மே வருங்க குஜா ஒரு அப்ப லவரமன் என்னது பிரேக் டான்ஸ் அப்பன உன 8 வாட்டி நான் சொன்னேன். நான் போகும்போது எதுக்கு நிற்காத ஆரவாரான்னு சொன்னல அப்படின்னு ஏதாவது ஆரப்பேன். உடனே அங்கே வருவாங்க, ஏங்க சும்மா குழந்தை திட்டிங்க, எது இது குழந்தைய, எது இது குழந்தைய, 100 வாட்டி எழுத உள்ளே தூக்கி போப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், அப்பா அம்மா திட்டாதீங்க, நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போகிறேன், எனக்கு சேர வந்த சொட்டு பிரித்து கொடுங்க. ஏண்டி நாளை டிங்க நாய் பண்ணிடலாம் நாய்க்கு இதெல்லாம் சொத்தை பிரித்து கேட்குது, இதெல்லாம் இருந்தால் இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது.